களி தான் வாழறதுக்காக கிராமம் கேட்கறது. அதுக்கு பரீட்சித்து இடம் கொடுக்கறான். இந்த இடத்துலயே பிராணி வகை இருக்கு, களி இருக்குன்னு அர்த்தம். பெண்கள் அவமரியாதை, களி இருக்குன்னு அர்த்தம். திருட்டு, களி இருக்குன்னு அர்த்தம். தியூதம், சொக்கட்டான் ஆடுதல், களி இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒன்னொன்னா சுருண்டு வர்றார். ஒரு அஞ்சு கிராமத்தை கொடுத்தான் பரீட்சித்து. கிராமம்னா நெஜ கிராமம் இல்ல, இந்த கெட்ட பழக்கங்கள் தான் கிராமங்கள். இந்த பழக்கங்கள் இருக்கிற இடத்துல களி இருப்பர். களி உடனே சொல்லித்து, இல்லை இல்லை எனக்கு இந்த ஊர் போராது, நான் ரொம்ப பருத்தவர், எனக்கு இன்னொரு அஞ்சு கிராமம் கொடு அப்படின்னு களி கேட்டு. அதில் முதல் கிராமம் எது சொன்னார், ஜாதரூபம் அதாத் பிரபு, தங்கத்தில் ஆசை இருக்கும் இடத்தில் களி இருக்கிறான். பாகவதத்தில் சுகாச்சாரியர் எழுதி வைத்தார். இனிமே திருத்தீய வேணுமா வேண்டாமா நீங்க தான் பார்த்துக்கணும். அதனாலே இது யாருக்கும் எதிர்த்தடியம் பிரச்சாரம் பண்றதுக்காக இந்த இடத்துல இப்ப வரவே இல்லை. இப்படி பல விஷயங்கள் நம்மளை திசை திருப்பறதுக்கு நடந்துட்டே இருக்கும். நாம தான் மனசை விட்டுடாம பெருமானுடைய திருவடிகளே நிற்க வேண்டுமே தவிர, இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் தங்கம் வாங்கினதுக்காக எனக்கு என்ன நடந்துட போறது. இப்போ தங்கமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார், அவரை நித்தியமே பிடிச்சுக்கணும். இந்த நாளில் மட்டும்தான் செய்யறதுங்கிறது சாஸ்திரம் சொன்ன நாளை தவிர மற்றதை பத்தி யோசிக்க கூடாது. ஏகாதசனி பட்டினி கடன்னு சொன்னா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நான் பட்டினி இருக்கேன்னு சொன்னான்னா, அப்ப சாஸ்திரத்துல கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்னு அர்த்தம். இவர் ஆசைப்பட்ட நாள்லாம் பட்டினி கடன் தான் மோட்சம் கிடைக்காது. வேதம் என்னைக்கு பட்டினி கடன்னு சொல்லித்தோ அன்னைக்கு இருந்தால் தான் கெட்டும். ஆகையாலே வேத வாக்கியங்கள் நமக்கு பிரம்மத்தை காட்டி கொடுக்கும். அந்த வாக்கியத்தை கொண்டுதான் அஞ்ஞானத்தையே தொலைத்துக் கொள்கிறோம். அது என்னைக்கு எதை பண்ண சொல்லித்தோ அதை மட்டும் செய்தால் போதும். இப்போதைக்கு அக்ஷய திருத்தி என்ன ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ, அன்று பதரிகாசிரமம் திறப்பர்கள், தீபாவளி அன்னைக்கு பதரிகாசிரமம் மூடுவர்கள். இது அந்த நாள்லேருந்து இருக்கிற பெருமை. அந்த ஒரு பெருமை போரும் அந்த நாளுக்கு, வேற எந்த பெருமையும் அதுக்கு தேவையே இல்லை. நீங்க இப்ப சிம்ஹாச்சலத்துல சேவிக்க போனீங்கனா, அந்த பெருமாள் எப்போதும் ஹயக்ரீவம், அதாவது இரண்டு உருவத்தோட இருக்கார். வராக பெருமான், நரசிம்ம பெருமானும் ரெண்டு பேரும் சேர்த்து சிவ சாதிக்கிறாளோ இல்லையோ, வராக நரசிம்மர்களாக வருஷத்துக்கு 364 நாளும் அவர் சந்தன கூட்டுக்குள்ளேயே தான் சிவ சாதிப்பர். ஒரே ஒரு நாள் மட்டும் அதை விலக்கி விட்டு பெருமாள் சிவ சாதிக்கிறார். இதை போல சில நன்மைகளே அந்த நாளுக்கு போதும். அதை விட்டுட்டு இது அதுன்னு ஒரு காமியமான அர்த்தங்கள்ல மனசை செலுத்துறது பிரயோஜனம் இல்லை. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்ப நாம பாக்கிறது ஹிமம், ஹிமம்ங்கிற பனி விலக வேண்டும் என்றால் ஆத்மா ஒளிபடைத்தவனாக இருக்கிறார். ஒரு உயர்ந்த தங்க ஆபரணமோ அல்லது வைர ஆபரணமோ, அந்த வைரம் பளபளபளான்னு இருக்கு, வைரத்தை கொண்டு போய் நான் சேர்த்துல போட்டுட்டேன், சேர் அதை மூடி நுடுத்து. இப்ப நான் சேர்த்த விலக்கி விட்டேன்னு வச்சுங்கோ, வைரம் தானே பளிச்சுன்னு வெளியில வந்துடும் இல்லையோ. சேர்த்த விலக்கின விற்பாடு வைரத்தில் ஒளியை நான் புகுத்த வேண்டுமோ? தேவையே இல்லை. வைரத்தோட ஒளி தானே உள்ள இருக்கு. சேர்த்த விலக்கி விட்டோன்னா தானே வைரம் பளிச்சுன்னு பிரகாசிக்கிறதோ இல்லையோ. ஆத்மாவனுடைய ஒளி எப்போதும் அவனோடு இருக்கும். அவன் ஞானமயமாகத்தான் இருப்பர். ஆனா சம்சாரம், சரீரம், கர்மா என்கிற சேரு ஆத்மாவனுடைய ஞானத்தை போட்டு மறைக்கிறது. அந்த சம்சாரம், சரீரம், கர்மாங்கிற சேர்த்த விலக்கி விட்டுட்டோம்னா ஆத்மாவனுடைய ஞானம்ங்கிறது தன்னடையே பிரகாசிக்கும். புதுசா ஞானத்தை நாம ஊட்ட வேண்டிய தேவையே இல்லை. இருக்கும் ஞானம் மறைந்து கிடக்கிறது. பனி விலகினால் சூரியன் பிரகாசிக்கிறார். இப்ப சூரியனுக்கு நாம புதுசா ஒளி ஊட்ட போறோம்னா பனி விலகிடுத்துனா தானே சூரியன் பிரகாசிப்பரோ இல்லையோ, அதை போல் ஆத்மா பிரகாசிக்கிறான் என்று. கிம் ஸ்வித் ஹிமஸ்ய பைஷஜ்யம் அக்னிஹி ஹிமஸ்ய பைஷஜ்யம். அடுத்து 45வது, கிம் ஸ்வித் ஆவபனம் மகத், மகத் மிகப்பெரியதான ஆவபனம் பாத்திரம். எது மிகப்பெரிய பாத்திரம்? எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு வச்சுடலாம் அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்கா கேண்டு பதில் சொல்றார். பூமி ராவபனம் மகத், பூமி தான் எல்லாத்தையும் வைக்கிற பாத்திரம். மக்கள் எல்லாரையும் வச்சு விடலாம், மக்கள் எல்லாரையும் வச்சு விடலாம், ரெண்டுமே இருக்கும் இல்லையா. மக்களுக்கு மாக்களுக்கு ஒரு கால் மட்டும்தான் வாசி. மக்கள்னா மனிதன், மாக்கள்னா விலங்கு. மனிதன் மாக்கள் ஆகிறதுக்கு எத்தனை அழியாகும்? ஒரு கால் எடுத்தால் போதும், மக்கள் மாக்களாக ஆகிவிடுகிறார்கள். இந்த ஒரு காலில் தான் நமக்கு அவளுக்கு ஊசலாடிட்டு இருக்கோம். இப்போ சிந்தனா சக்தி இருக்கவே மக்களாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். சிந்தனா சக்தியை விட்டுட்டோம்னு சொன்னால் மாக்களாக மாறிட போகிறோம். அதனால் அப்படி ஆகாமல் மக்களாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கே தெரிவிக்கிறார். பூமி அதில் தான் எல்லாவற்றையும் வைக்கலாம். இந்த பூமின்னு எதை சொல்லுகிறார் என்னால், இவனுடையது சரீரமே பூமி. இந்த சரீரத்தை தான் எல்லாத்தையும் வச்சு விடலாம். இவன் பண்ணுற சாதனத்தையும் வைக்கலாம், அந்த லோகத்துக்கு பண்ண வேண்டிய சாதனத்தையும் வைக்கலாம், ஆத்ம குணங்களையும் வைக்கலாம்,
இந்திரியங்களை வைக்கலாம், பஞ்சபூதங்களை வைக்கலாம். இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை இருக்கு? பஞ்சபூதங்கள் இருக்கு, பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, சாதனம் இருக்கு, சாத்தியம் இருக்கு, அனுபவம் இருக்கு, சிரிப்பு இருக்கு, மொத்தம் இந்த சரீரத்தோடைய ஒரு கொல்லியோ. அதனால மிகப்பெரிய பாத்திரம் எது, கொள்கலன் எதுன்னு கேட்டால் சரீரம்தான். இந்த சரீரத்தை பத்தி கண்ணனே கீதையில் தெரிவித்தான், க்ஷேத்ரஜ்ஞஞ்சாபி மாம் வித்தி இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகுகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்பிதஹ. இந்த சரீரத்தை க்ஷேத்திரம்னு தெரிந்து கொள், இது நல்ல விளைநலம், என்ன வச்சாலும் இது தாங்கும் சரீரத்தை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். சரீரம்னால் சீரியதே, இழைத்து கொண்டே வர்றதுனால சரீரம்னு சொல்லுவோம். தேகம்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு, திக உபச்சையே, வளர்ந்துட்டே வர்றதுனால தேகம்னு பேர். இப்போ பார்த்தார், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தார், இன்னைக்கு பார்த்த உடனே சுவாமி என்ன ரொம்ப இழைச்சிருக்காப்புல இருக்கே அப்படின்னு கேட்டால் சரீரம் தானே அப்படின்னு சொல்லணும். அதே ஒருத்தர் என்னை பார்த்து, போன தரம் வரச்சே 1 நாடியாக இருந்தீர், இப்போது வரச்சே 2 நாடியாக இருக்கிறீர், ஏன் அப்படின்னு கேட்டால் சரீரம் தானேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சரீரம்னா இழைச்சுட்டே போனதுதான் சரீரம், அப்போ தேகந்தானேன்னு சொல்லணும். வளர்ந்துட்டே போனால் தேகம்னு சொல்ல வேண்டும், இழைத்து கொண்டே போனால் சரீரம்னு சொல்ல வேண்டும். ஆனால் தமிழில் எதை கேட்டாலும் உடல் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். அந்த பாஷை அர்த்தத்துக்கு தகுந்தா போல சொற்களை மாத்தின்றே போகும். அதனாலதான் வடமொழி ஒரு கண்ணாக, தென்மொழி ஒரு கண்ணாக, உபய வேதாந்தத்தையும் நான் பற்றியிருக்க வேணும்னு பெரியோர்கள் நியமனம். ஆக்கிம் ஸ்வித் ஆவபனம் மகது, எல்லாவற்றையும் வைக்கக்கூடிய பாத்திரம் எது? சரீரம். வித்யை அவித்யை, ஞானம் அஜ்ஞானம், இந்த லோக சாதனம் அந்த லோக சாதனம் என்று எல்லாவத்துக்கும் சாதனம் சரீரமாக இருக்கிறது சொல்லியோ. ஆகையாலே எல்லாம் பிடிக்கும் பாத்திரம் அதுதான் தெரிவித்தார். எல்லாத்தையும் பிடிக்கிற பாத்திரமாட்டம் சரீரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், வைக்கப்படுற பொருளாட்டம் ஆத்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணும். இப்போ நாம் போய் நகைப்பொட்டி வாழ்ந்தோம், சில பேர் நாம் எங்கேயானு போவோம், நமக்கு பரிசு கொடுக்குறேன்னுட்டு பெரிய நகைப்பொட்டி வாங்கி கொடுப்பா, நகையை வாங்கி கொடுத்துருக்கலாமோ இல்லையோ. ஆனால் அது கொடுக்கறதே இல்லை, நகைப்பொட்டி வாங்கி கொடுத்துருவா. நம்ம உடனே அங்கே கேட்கணும், சுவாமி இதுக்குள்ளே வைக்கணுமே நாயதானோ, அதையும் சேர்த்து வாங்கி கொடுத்திருத்தானே நாங்கள் வாங்கிட்டு போய், அது நீங்கள் வாங்கிக்கோங்கோ அப்படின்னா, இது 100 ரூபா இவர் வாங்கி கொடுத்ததுக்கு நான் 25,000 ரூபா போட்டு நகை வாங்கி அதுக்குள்ளே வைக்கணும். அப்போ பொட்டி எத்தனை வேணால் பிடிக்கும், இவ்வளோ பெரிய பொட்டி 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அதில் 25 லட்சத்துக்கு வேண்டிய நகையை கூட வைக்கலாம். இப்போ பொட்டி முக்கியமாக நகை முக்கியமானு பார்த்தா, பொட்டியை பாதுகா நகையை பாதுகாக்கங்கிற அளவுக்கு பொட்டி முக்கியம். ஆனால் பொட்டியே போரும் நகையே வேண்டான்னு ஆரம்பிச்சுட்டா, இந்த சரீரம்ங்கிறது பெட்டி ஆட்டம், அதில் விலை மதிப்பற்ற ஆத்மாவை ஆபரணமாட்டம் கொண்டு போய் வைக்கிறோம். ஆபரணத்தை பார்த்துக்கிற அளவுக்கு அந்த சரீரத்துக்கு ஏற்றம் உண்டே தவிர, ஆத்மாவையே நாசம் பண்ணுறதுக்காக இது வேலை பார்க்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ பொட்டியை தட்டுட்டு நகையை எடுத்துன்னு போட வேண்டிதான். அதைத்தான் பெருமான் செய்கிறார். இந்த பொட்டியை கீழே தள்ளிட்டு நகையை மட்டும் எடுத்துன்னு போடுறாரோ இல்லையோ, நம்ம தோணும் இந்த பொட்டியோடு எடுத்துன்னு போகிறதானேன்னு அவருக்கு இது வேண்டாம், அதனாலதான் இந்த பொட்டியை தள்ளிவிட்டு ஆத்மாவை மட்டும் எடுத்துன்னு போனார். இதை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார், வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசகேட்டுகக்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி. வெண்ணையை விழுங்கி ஒரு மண் பாத்திரத்தில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து கண்ணன் சாப்பிட்றார், சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் பாத்திரத்தை கண்டாலே அவருக்கு பிடிக்காது, உடனே அதை எடுத்து ஓங்கி கீழே பாறையில் போடுவார், அது சுக்கு நூறா உடையும், உடஞ்ச சத்தத்தை கேட்டு ரொம்ப திருப்தி, கை தட்டி சிரிச்சுட்டு போடுவார். கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், இது எதற்காக பண்ணாய்? முஷ்டாதி தத் கட்டம், அந்த கட்டத்தை ஏன் போய் உடைத்தாய்? சரி சாப்பிட்டுட்டே வெண்ணெய் திருடன வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அதற்கு மேலே என்னத்துக்கு அந்த கட்டத்தையும் மறுபடியும் போய் உடைத்தாய்? கண்ணன் பதில் சொன்னார், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நீர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உடைச்சேன். கடத்தை போலே மண் பாத்திரத்தை போல சரீரம், வெண்ணையை போல ஆத்மா. பகவானுக்கு வெண்ணெய் தான் தேவையே தவிர கண்டிப்பாக கடம் தேவையில்லை. அதனால தான் சரீரத்தை பிடிச்சி தள்ளி விட்டுடுறார், ஆத்மாவை வெண்ணையாட்டம் எடுத்துன்னு போயிடுறார். அவருக்கு ஆத்மாவே கிடைச்சப்புறம் வெறும் மண் பாத்திரத்தை ஆறான்னு பார்ப்பார்களா? ஆக எங்கு இந்த பொருள் வந்தாலும் இப்படித்தான் அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். பூமி ராவபனம் ஆகது. 46வது கேள்வி, கிம் ஸ்வித்து ஏகபதம் தர்மியம், எது நிலை நிற்பவன், அதாவது கிம் ஸ்வித் ஏகபதம் நிலை நிற்றல், ஒருத்தர் நிலை நிற்க வேண்டும் என்ன ஆசை இருந்தால் ஏது அவனுக்கு தர்மம் என்று கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறார். தாக்ஷ்யம் ஏகபதம் தர்மம், தாக்ஷ்யம்னா சாமர்த்தியம், சாமர்த்தியம்தான் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு வழி. தர்மத்தை நன்றாக நிலைநிறுத்த வேண்டும், எது தேவை? சாமர்த்தியம் தேவை. என்ன காலத்துக்கு தகுந்த மாதிரி தர்மம் மாறிண்டே போறது, ஆட்களும் மாறிண்டே போறா. நம்ம தர்மத்தை நிலைநிறுத்தணும்னா நாம தான் சாமர்த்தியமா இருக்கணும்.
இல்லைன்னா மக்கள் தர்மத்திலேருந்து ரொம்ப விலகிப்படுவார்கள். இப்ப ஏற்கனவே இருந்த காலத்தில் உபன்யாச கிரமம் வேறு, பாராயண கிரமம் வேறு, சேவா கால கிரமம் வேறு, இன்னைக்கு காலத்தில் அது வேறு மாறி போச்சு. ஏன் சுவாமி மாறிடுச்சுன்னா, காலத்துக்கு தந்தாப்புல மாத்தின்றா தான் தர்மத்தை சொல்ல முடியும். இல்லையா, அப்ப சொல்ற மாதிரியே தான் இப்பவும்னு வச்சிருந்தோம்னா தர்மம் காணப்படும். அது அதுக்கு தகுந்தா போலே மாற்றிக்கொள்ளுகிறார்களோ இல்லையா பெரியோர்களே? அதே போலத்தான் இப்போதும் சாமர்த்தியம் தாட்சம் இருந்தால்தான் தர்மத்தை நிலைநிறுத்த முடியும். சாமர்த்தியத்தோடே வேதம் சொல்றது, சத்தியம் ப்ரூயாத்து பிரியம் ப்ரூயாத்து நப்ரூயாத்து சத்தியம் அப்ரியம். சத்தியத்தை பேசு, சத்தியத்தை பேசுறாதே, பிரியம் ப்ரூயாத்து பிரியமானத்தை பேசு, பிரியமில்லாத சத்தியத்தை பேசவே பேசாதேனு. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் ஒன்று போல் இருக்கு, சத்தியத்தை தான் பேசணும். ஆனால் பிரியமான சத்தியத்தை பேசினார் ஒருத்தர் யோசிச்சு பதில் சொன்னார், அப்படின்னா சத்தியம் பேச முடியாதுன்னு அர்த்தம்னார். ஏனெனில் சத்தியம் எப்பவும் பிரியமாக இருக்க போறதில்லை. எப்போ வேதம் பிரியமானதை பேசுன்னு சொல்லிடுத்தோ அசத்தியம் பேசினா தான் நடக்கும். அது அர்த்தம் அல்ல. இப்போ சத்தியம்தான் பேசணும், ஆனால் உலகத்தாருக்கு பிரியமாக இருக்கும்படி எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு தேவையான சாமர்த்தியம் வேணும் இல்லையோ. இப்போ ராமன் அந்த சாமர்த்தியத்தை சுக்ரீவனிடத்தில் வெகு அழகாக காட்டினான். விபீஷணன் வந்து சரணம்னு சொல்லிட்டார், இவன் அங்கீகாரம் பண்ணக்கூடாதுன்னு நிலையா நிற்கிறான் சுக்ரீவன். ஆனால் ராமனுக்கு தர்மம் சரணாகதனை ரட்சிக்கிறது தான். அப்போ சரணாகத ரட்சணங்கிற தர்மத்தை ராமன் காத்தே தீர வேண்டும். ஆனால் சுக்ரீவன் தடுக்கிறார். இப்போ தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு எது வழி என்று கேட்டுக்கொண்டால் சாமர்த்தியம் வழி. ராமன் எவ்வளவு சாமர்த்தியமா பதில் சொல்றார்னு பார்ப்போம். சுக்ரீவன் ஆக்ஷேபிக்கிறான், இவன் ராஜ்யத்தை பிரார்த்தித்து வந்தான், ஆகையாலே இவன் அங்கீகாரம் பண்ணக்கூடாது. இவன் உங்கள்கிட்ட மோட்சத்தை கேட்டு வந்திருந்தாலோ, கைங்கரத்தை கேட்டு வந்திருந்தாலோ இவனை கோட்டியில சேர்த்துக்கலாம். ராஜ்யகாங்கி விபீஷணா ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்தி புத்திபூர்வம் இகாகதா, ராஜ்யத்தை பிரார்த்தித்து தானே புத்தியோடு இங்கு வந்திருக்கிறான், ஆகையாலே இவனை அங்கீகாரம் பண்ணக்கூடாது என்று சுக்ரீவன் தடுத்தான். அப்போது ராமன் பதில் சொல்றார், இவர் ராஜ்யத்தை எதிர்பார்த்து வந்தாங்கிறதுக்காகத்தான் நான் இவன் அங்கீகாரம் பண்ண போறேன். ஏன் தெரியுமோ சுக்ரீவா, நீ திரும்ப திரும்ப இவன் ராஜ்யத்தை எதிர்பார்த்து வந்தா கைவிடணும்னு கைவிடணும்னு சொல்லிட்டு இருக்கியோ இல்லையோ, ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். இதற்காக இவனை நான் கைவிடணும்னா அதுக்கு முன்னாடி அதே காரணத்துக்காக ஒன்னா நான் கைவிட்டுடணும். நீ மட்டும் எதுக்கு எங்கிட்ட வந்தே நினைச்சிட்டு கேப்போ, நீயும் கிஷ்கிந்தா ராஜ்யம் திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்கிட்ட வந்தே. அப்ப இவங்கிட்ட மட்டும் அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறே, உன்னை என்னைக்கோ நான் கைவிட்டு இருக்க வேண்டுமே. அப்பதான் வாய்ப்பேசாம இருந்தது சுக்ரீவனுக்கு. அப்ப சரணாகதனை ரட்சிக்கணுங்கிற தர்மத்தை ராமன் நிலைநிறுத்தணும்னா இந்த சாமர்த்தியம் தேவைப்பட்டு சொல்லியும், அவன் சொன்ன வார்த்தைக்கு இப்படி திருப்பி போட்டா தான் ஓனு ஒரு தடவையாவது ஒத்துக்கொள்ளுவர். ஆனாலே தாக்ஷ்யம் பூமிகி, அதாவது கிம்ஸ்விதேகபதம் தர்மம், தர்மம் எப்போது நிலைநிற்கும்? தாக்ஷ்யம் ஏகபதம் தர்மம், தாக்ஷ்யம் சாமர்த்தியம் இருந்தால்தான் தர்மம் எப்போதும் நிலை பெறுகிறது என்று 46வது கேள்வி, 46வது பதில். அடுத்தது 47வது கேள்வி, கிம் ஸ்விது ஏகபதம் யசஹ, யசஸ் புகழ் எதை பற்றி இருக்கும்? புகழ் எப்போதும் எதை பற்றி இருக்கும்? புகழாளர்களாக எப்போது நாம் இருக்கலாம்? பதில், தானம் ஏகபதம் யசஹ, தானம் பண்ணி கொண்டிருந்தால் புகழ் மங்காமல் இருக்கும். கீழே தானத்தை பத்தி ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் பார்த்துட்டோம். ஏன் இவர்கள் விடாத தானத்தை பத்தி பேசுறாள்னா, நாலு ரொம்ப முக்கியம், சத்தியம் தானம் தபஹா சௌச்சம். சத்தியம் எப்போதும் மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் சத்தியமாவே இருக்கிறது. தானம் நம்மிடையே இருப்பதை பிறருக்கு கொடுத்தல். நமக்கு பகவான் கொடுத்திருக்காருன்னு சொன்னால் அதை இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்ளலேன்னா நம்ம கடமையிலிருந்து நாம் தவறினவர்கள் ஆகிறோம். அது எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் சரி, அந்த குறைச்சலுக்குள்ள மற்றொருத்தரிடத்துல நாம பகிர்ந்துக்கணும். இன்னைக்கு ஒரு எண்ணம் நம்முடைய, அதாவது சனாதன தர்மத்தை நாம எல்லாம் தழுவி இருக்கோம் இல்லையோ, நம்முடைய ஒரு எண்ணம் இருக்கு, பெரும் பணக்காரர்களாக இருந்தால்தான் அவர்கள் தான தர்மத்தை பண்ண வேண்டும், சாமானியப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே வாங்கி கொண்டே இருக்க வேண்டும், இப்படி நாம நினைச்சிருக்கோம். ஆனா வேறு சில மதத்துல இந்த எண்ணம் கிடையாது. 10 ரூபாய் சம்பாதிச்சா காலனா தானம் பண்ணுவன், 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 25,000 ரூபாய் தானம் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கோ அதிலிருந்து ஒரு துளி மற்ற பேரோடே பகிர்ந்து கொண்டு ஆக வேண்டும். இது எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது. ஒத்தொத்தரும் தானம் பண்ணினால்தான் யுக தர்மம் நிலை நிற்கும். ஒரு பசுமாடு நின்றுருக்கு, அதை யாரோத்தம் போட்டு அடிக்கிறான், இந்த மாடு 4 கால்லையும் நிற்கிறது. கிருதயுகத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு மாடு 4 காலில் நின்றுது, ஒரு யுகம் முடிஞ்சு 2வது யுகம் வந்தது, 4 கால்லையும் ஒரு கால் பகுதி வெட்டுப்பட்டு போச்சு. 3வது யுகம் வந்தது, பாதி காலை காணும். 4வது யுகம் ஆரம்பத்தில் கால்வாசி காலோட நின்றுது,
நாலாயுகம் முடிய போறது, காலைய காணும். இது பசுமாட்டினுடைய நிலை. இது பாகவதத்துல சுகர் தெரிவிக்கிறார். இந்த பசுமாடு வேற ஒண்ணு இல்லையே, தர்மம். தர்மம்ங்கிற மாட்டுக்கு நாலு கால்கள் உண்டு. சத்தியம், தானம், தபஹா, சௌச்சம். சத்தியம், தானம், தபஸு. தபஸுங்கிறது மை வருந்துதலோ, ஆலோசனம் பண்ணுதலோ, பெருமானை தியானிப்பதோ. கடைசியா சௌச்சம். சௌச்சம்ங்கிறது மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் சுத்தமாக இருப்பது. இந்த நாலு தான் தர்மத்தினுடைய நாலு கால்கள். இந்த நாலு காலும் கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்தில் முழுசா இருந்தது. ஒரு யுகம் போச்சு, கால் பங்கு காணும். இன்னொரு யுகம் போச்சு, அறக்கால காணும். இன்னொரு யுகம் போச்சு, முக்கா கால காணும். இந்த யுகம் வந்தது, நாலு நாலு கால் பகுதியும் காணும். அதனாலே தானம்ங்கிறது ஜன்மா ஜென்மா குறைந்து கொண்டு போகும். ஒரு ஒரு யுகத்துக்கும் குறையும். நாம் தான் குறைய விட்டுடாமல் அதை இழுத்து பிடித்து வைக்க வேண்டும். ஈதல் இசைய வாழ்தல், ஈதல் கொடுக்க வேண்டும். கொடுத்து கொண்டே வாழ்ந்தோம் என்னால் அதுவெல்லது ஊதியமில்லது உயிர்க்கு. இந்த உயிருக்கு ஈதலை தவிர வேறு ஊதியம் கிடையாது. பிறத்தியாரோட அதை கொடுத்து கொண்டிருந்தால்தான் நமக்கு நன்மை ஏற்படும். ஆகையாலே 47வது கேள்வியில் கிம்ஸ்வித் ஏகபதம் யசக, புகழுடம்பாளர்களாக இருக்க வேண்டுமென்னால் அதற்கு தானந்தான் வழி. ஏன் கர்ணனை இன்னி வரைக்கும் நாம புகழ்ந்து பேசுறோம்னா அவர் கொடுத்த தானந்தானே வழி. கண்ணனே சாதிக்கிறார், உதாரா சர்வையே வைத்தே ஞானீது ஆத்மைவ மேமதம். என்னிடத்துல யாரெல்லாம் தானம் வாங்கிட்டு இருக்காளோ அவர்கள்லாம் தானம் பண்ண ஆரம்பிச்சுடுறா. ஔதாரியம் படைத்தவர்கள், வள்ளல்கள்னு கண்ணன் தெரிவிக்கிறான். யார் உண்மையா வள்ளல்கள்? பகவத் விஷயத்தை யார் தானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வள்ளல்கள். அண்டாளூர் பாசுரத்தில் தானத்தை பத்தி சொல்றா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். ஐயம் பிச்சை ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு இருக்கோ இல்லையோ, பகவத் விஷயத்தை தானமாக கொடுத்தால் அது ஒன்று, பாகவத விஷயத்தை தானமாக கொடுத்தால் அது மற்றும் உயர்ந்தது. அதுதான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டின்னு சொல்லுவார்கள். தானம்னா பொருள் தானம் மட்டுமல்ல, பகவத் விஷய தானம், ஞான தானம். கொடுமினீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னோடு மொக்க வழிபடவருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. பெண் கொடுத்து பெண் வாங்குதல்னா இன்னாருக்கு தான் கொடுக்க முடியும், இன்னாரிடத்தை தான் வாங்க முடியுங்கிற வரமுறை உண்டு. ஆனால் ஞானம் கொடுத்து ஞானம் வாங்குதல் என்னால் யாரிடத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம், யாருக்கும் கொடுக்கலாம் இல்லையோ. ஒரு தர்ம வியாதன், அவர் கடை வச்சிருந்தது மாம்சம் வெட்டி வியாபாரம் பண்ற கடை. ஆனா அந்த தர்ம வியாதனிடத்துல எத்தனை ரிஷிகள் போய் தர்ம சந்தேகம் கேட்டுப்பாளாம் தெரியுமோ? அப்ப அவனிடத்துல கூட கொடுக்கலாம் வாங்கலாம். பெண் கொடுத்து பெண் வாங்குவது முடியாது, பொருள் கொடுத்து பொருள் வாங்குவது முடியாது, ஞானம் கொடுத்து ஞானத்தை வாங்கலாம். ஆக தானம்னா பொருள் தானம் முக்கியமான தானம், ஞானத்தை கொடுத்து வாங்க வேண்டியது இன்னும் முக்கியமான தானம். கிம்ஸ்வித் ஏகபதம் யசக, தானம் ஏகபதம் யசக. தானந்தான் மிகச்சிறந்தது. தானம் கொடுக்கும்போது இந்த வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுலயோ. தானத்தை பற்றி மூன்று முக்கியமான இடத்தில் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒன்று மடி தடவாத சோறு, மற்றொன்று சுருள் நாராத பூ. அதாவது விதுராழ்வானுடைய குடிசைக்கு கண்ணன் போனார். விதுரன் அவருக்கு சோறு இட்டார். சோறுனா வாழைப்பழத்தை எடுத்தார், உரிச்சு உரிச்சு ஜாகிரதையா பழமா கீழே போட்டார். தோலா எடுத்து கண்ணன் கிட்ட கொடுத்தார். கண்ணன் வாங்கி வாங்கி ஒரு ஒரு தோலா சாப்பிட்றார். இன்னைக்கா இருந்தா புள்ள உடனே சொல்லிடும், அவருக்கு வாழைப்பழ தோல்ல தான் சத்து இருக்குன்னு யாரோ அன்னைக்கே சொல்லியிருக்கா போல் இருக்கு. இந்த விதுரன் மற்றதெல்லாம் வெறும் கதை. அவருக்காரோ இந்த நாள் வைத்தியரை பார்த்துருக்கார், அவர் எழுதி கொடுத்துருக்கார், அதனால கண்ணன் தோலை சாப்பிட்டார் போல் இருக்கட்டும். என்ன இப்போ இந்த வைத்தியருக்கும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, இதுவர இவரா வந்து நமக்கு சொல்ல போறாரா? அதனாலே கண்ணன் அதை சாப்பிட்டுட்டே இருந்தார். அப்போது விதுரன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு இப்ப தெரிச்சுக்கிறார், நாம தப்பு பண்ணிட்டோம், பழத்தை கொடுக்கறதை விட்டுட்டு இந்த மாதிரி தோலை கொடுத்துட்டோமே. இப்ப புதுசா பழம் எடுத்தார், தோலை கீழே போட்டார், பழத்தை நன்னா அலம்பினார், பழமா எடுத்து கண்ணன் கிட்ட கொடுத்தார். போரும் பசி ஆறெடுத்துன்னுட்டார் கண்ணன். இல்லையே, நான் பழமே கொடுக்கலையே, இத்தனை நாளை தோல் தானே கொடுத்துருக்கேன்னா, நீ கொடுத்த தோலோ பழமோ என் பசி ஆத்த போறதில்லை. ஆனால் இந்த நீ கொடுத்ததுக்காக ஒரு பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காமல் நான் வந்துட்டேன்னு பதட்டப்பட்டு அழுது கொண்டு கொடுத்தாய்பார், அந்த பக்தி தான் என் பசி ஆத்த போகிறதே தவிர நீ கொடுக்கும் பழமும் அல்ல தோலும் அல்ல என்ன கண்ணன் விதுரனுக்கு தெரிவிக்கிறான். இது மடி தடவாத சோறு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அவருக்கு உட்காத்து வச்சு தான தர்மங்கள்லாம் பண்ணோம், சோறு போட்டு முடித்தோம், போட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து போறார். எழுந்திருக்கிறச்சே தயங்கி தயங்கி நாம நின்னோம். அவர் இவரென்னமோ தயங்குறாரேன்னு அவரும் ஒரு நிமிஷம் நின்னார். அவர் இடுப்பு இப்படி தடவி பார்த்து எனக்கு ஏதானு கொண்டிருக்கியான்னு கேட்டேன். இதுக்கு தான் மடி தடவிய சோறுன்னு பேர். இதுல சோறு போடாமலே இருந்திருக்கலாம். இவரை கொண்டு சோறு போட்டுட்டு கிளம்பி போறச்சே எனக்காக என்ன கொண்டுதேன்னு கேட்டா ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார்,
நம்ம வீட்டுக்கு வரச்சே யாரோ நம்ம வீட்டுக்கு வரா, நாம ஒருத்தர்கிட்ட போகணும், என்ன வழக்கம் வச்சுக்கலாம், நாம பொறிச்சே வாங்கிட்டு போவோம், யாரானு வரைச்சே எனக்கு வாங்கிட்டு வரட்டும், இப்படின்னு இருந்தா கூட நியாயம். ஆனா ஒருத்தர் வச்சிருந்தார், என் வீட்டுக்கு வரைச்சே என்ன வாங்கிட்டு வரே, நான் உன் வீட்டுக்கு வரைச்சே என்ன தரே, அப்படின்னு விட்டு அப்ப ரெண்டுமே நான் தானே வாங்கிக்கணும். நம்ம வாங்கிட்டு போறதுங்கிறதே கிடையாது, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா வாங்கிட்டு வாங்கோ, நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுங்கோ, அப்படின்னா தானத்துக்கு இடமே இல்லைன்னு அர்த்தம். இப்படி இல்லாமல் மடித்தடவாத சோதாய் கொடுத்ததற்கு பிரத்யுபகாரம் கேட்காமல் இருக்க வேண்டும். சுருள் நாராத பூ. கண்ணன் மதுரை பட்டணத்தில் மாலாக்காரருடைய குடிசைக்கு போனார். பிரசாத பரமௌ நாதௌ மம கேகமுபாகதௌ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவன. அந்த மாலாக்காரருக்கு ஒன்னும் புரியல, பதறி போட்டார். பெரிய பெரிய நாட்டை விட்டு இந்த உலகத்துக்கு நீ வந்ததே ஆச்சரியம், இந்த மதுரைக்கு வந்தது இன்னும் ஆச்சரியம், அதுலேயும் பெரிய வீதியை விட்டுட்டு சின்ன சந்து தேர்ந்தெடுத்தது ஆச்சரியம், அந்த தெருல இருக்கிற பெருமாளிகையை விட்டுட்டு என்னுடைய குடிசைக்கு வந்தியே என்ன ஆச்சரியம் என்ன. கண்ணனுடைய திருவடிகளில் விழுந்து தான் சேர்த்து வச்சிருந்த ரெண்டு புஷ்பம் அதை கொடுத்தவன் ஆராதித்தான். கண்ணனுக்கு பகு ஆனந்தம். பிரசாத பரமௌ நாதௌ மம கேகமுபாகதௌ. பிரசாத பரமனாய் நாதனாகவும் இருக்கிறார், நம் குடிசையை தேடும் வருகிறார். அந்த ரெண்டு புஷ்பங்களை சமர்ப்பித்ததுக்கு நிகராக லட்ச ரூபா புஷ்பத்தை கூட பெருமான் கொள்ளுவதில்லை. இதற்கு தான் சுருள் நாராத பூன்னு சொல்லுவார்கள். அதே போல சந்தனம், திருவக்கராங்கிற கூனி சந்தனம் கொடுத்தாள், முதல்ல ஏதோ தாழ்ந்த சந்தனத்தை எடுத்து கொடுத்தா. கண்ணன் அதை வாங்கிக்க மாட்டேன்னு விட்டார். என்னுடைய திருமேனியை ஏற இறங்க ஒரு தரம் பார், இந்த திருமேனிக்கு தகுந்த சந்தனத்தை கொடுன்னா கண்ணன். கூனி பாக்குறா, திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் பார்த்துட்டு இதுக்கு தகுந்த சந்தனம் எங்கிட்ட இல்லை, உலகத்திலேயே இதுக்கு தகுந்த சந்தனமே இல்லை, பின்ன என்ன தரப்போறேன்னு கண்ணன் கேட்டான். பூசும் சாந்தி என் நெஞ்சமே, அழ்வார் சாதித்தார், என்னுடைய நெஞ்சந்தான் உன் திருமேனிக்கு பூசப்பட வேண்டிய சந்தனம், வேற லோகத்து சந்தனம் எனக்கு கிடையாது, என்னுடைய பாசுரங்களையே மாலையாகக் கொள், என்னுடைய நெஞ்சகத்தையே சந்தனமாகக் கொள், என்னுடைய கைகூப்பு செய்கையே உனக்கு வான் பட்டாடையாகக் கொள், கையை கூப்புகிறேன் இதுதான் நான் சமர்ப்பிக்கிற வஸ்திரம், வாயால பாடுவேன் இதுதான் உனக்கு புஷ்பம், நெஞ்சகத்தை ஈரத்திலே தோய்த்து கொடுக்கிறேன், பக்தியில தோய்த்து கொடுக்கிறேன், இதுதான் உனக்கு சந்தனம், இதுக்கு மேல் நான் என்ன சமர்ப்பிக்க போறேன்னு ஆழ்வார் சொன்னார். இந்த கதையை ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், ரொம்ப நன்னா எல்லாரும் அழுதழுது கேட்டுண்டா, ஆனா மொத்த பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டா, என்னன்னா இனிமே பகவானுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, சந்தனமே வேண்டாம், புஷ்பமே வேண்டாம், வஸ்திரமே வேண்டாம், என்ன ஆழ்வார் அப்படித்தான் சொல்லியிருக்கார், அதெல்லாம் கொடுக்கவே வேண்டாமான்னு இதுக்கு அதுக்கு சொன்னதா நம்ம ஆழ்வாரும் இல்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்வாரா இருந்தா இதை பாடுறது நியாயமே தவிர அவர் நிலைக்கு நாம போகவும் போறது இல்லை, நம் நிலைக்கு முடிந்தது நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பண்ணிருந்தாலும் அவனுடைய ஏற்றத்துக்கு நிகரா நாம பண்ண போறதில்லை, இந்த எண்ணத்தோடே தானத்தையும் பண்ண வேண்டும், தர்மத்தையும் பண்ண வேண்டும், இது புகழை பெற்று கொடுக்கும். ஆக தேன தானம் ஏகபதம் யசக. 48வது கேள்வி, கிம்ஸ்வித் ஏகபதம் ஸ்வர்க்யம், ஸ்வர்க்கத்துக்கு முக்கியமான ஆலம்பனம் எது, ஸ்வர்க்கம் எப்படி கிட்ட பெறுகிறது, சத்தியம் ஏகபதம் ஸ்வர்க்கியம், சத்தியம்தான் ஸ்வர்க்கத்துக்கு ஒரே பதம், சத்தியம்தான் ஸ்வர்க்கத்துக்கு வழி. சத்தியம் பேசுகிறது என்னால் வாய் வார்த்தையில உண்மை பேசுறத பத்தி மட்டும் சொல்லலை, மனதும் வாக்கும் மெய்யும் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். கர்மண்ணி அதாவது மனஸ் அன்னது, வச்சஸ் அன்னது, கர்மண் அன்னது, துராத்மனாம். மனது எதை நினைக்கிறதோ அதைத்தான் வாக்கு பேசணும், வாக்கு என்ன பேசுறதோ அதைத்தான் உடல் செய்யணும். இந்த மூணு ஒன்னார் திருத்து மகாத்மா, அதுதான் சத்தியம் சத்தியம் தபசு சௌத்தம்னு சொல்லுவார்கள். இந்த மூணு வெவ்வேறையா இருந்ததுன்னு வச்சுங்கோ, மனசு எதையோ நினைக்கிறது, வாக்கு எதையோ பேசுறது, உடல் எத்தையோ செய்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் துராத்மாக்களின் எண்ணம். சத்தியம்னு சொன்னால் மனமும் வாக்கும் மெய்யும் இந்த மூன்றும் ஒன்றாக இருப்பதை தெரிவித்தார். சத்தியம் ஏகபதம் ஸ்வர்க்கம், இந்த மூணு ஒன்னா இருந்தா அதுவே ஸ்வர்க்கம், தனித்து ஸ்வர்க்க பூமிக்கு போய் ஆனந்தப்பட தேவையில்லை, நாம் இருக்கும் இடத்திலேயே ஸ்வர்க்கத்தை அனுபவிக்கலாம், மூணும் ஒன்னாக இருப்பின். இது மூணும் ஒன்னாக இல்லைன்னால் ஆரோக்கிய கேடும் வந்துடும். இதை வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா சாதித்தார். கர்ணத்ரய சாரூபியம் சௌக்கிய ரசாயனம், நம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு மருந்து வேணும்னால் மூன்று கரணங்களும் ஒன்றாக நடத்தல், சாதாரணமா இது நடக்காது, மனசுல ஒன்று நினைப்போம். இப்படி என் சொல்லிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனதிலே ஒரு மாதிரி கூட நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா நீங்க நினைச்சது எங்கிட்ட வந்து சொல்லிவிடுவீடோ, நீர் சொன்னது இடத்துல இந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படின்னு ஆறு வந்து சொல்ல மாட்டீர்கள். யாரா இருந்தாலும் கடைசி நாள்ல கொண்டாடத்தான் போறா, நான் ரொம்ப சுமாரா சொல்லியிருந்தா கூட கொண்டாடத்தான் போகிறார்கள்.
ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த சுவாமி சுமாரா எத்தனை நாழி உபன்யாசம் பண்ணுவர் அப்படின்னு கேட்டா. அவர் பதில் சொன்னார், எத்தனை நாழி உபன்யாசம் பண்ணாலும் சுமாரா தான் பண்ணுவர் அப்படின்னு பதில் வந்தது. ஆனால் இவர் சுமாரா பண்றது முக்கியம் இல்லையே, இது மனசுல நீங்க ஒன்னு நினைச்சுக்கலாம், ஆனா வாய் வார்த்தை பேச முடியலையோ இல்லையோ, அப்படியே வாயில பேசிட்டாலும் அதை மனத்துல கையால செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. எப்படின்னு அப்ப மனசுல தோன்றது நன்னா இல்லையனுட்டு, உடனே பக்கத்துல இருக்கோட எனக்கு இது பிடிக்கல, இவர் என்னமோ பேசிட்டு இருக்கார், அது எப்படி நடவடிக்கைக்கு வரும், உடம்பால எழுந்து போடுற முல்லையோ. அப்ப மனசுல நன்னா இல்லையன்னு நினைக்கிறோம், வாயால நன்னாலேன்னு சொல்றோம், உடம்பால நகர்ந்து போடுறோம். இந்த மூணு சேர்த்து நீங்க இப்ப பண்ணிவிட்டீர்னால் அப்பன்னா மூணு ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். கரணத்திரைய சாரூபியம் எதை சொல்லுகிறார்கள் என்றால், அதுக்குன்னு இங்கேருந்து எழுந்து போங்கன்னு இப்ப நான் சொல்ல வரல, அதை மனசு நினைத்ததை வாய் பேசி, வாய் பேசினதை கை செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகும், மனது ஒன்று நினைத்து வாய் ஒன்று பேசி கை ஒன்று பண்றதுன்னு சொல்லிட்டா அப்ப நமக்குள்ளேயே மூணு பேரா போராட ஆரம்பிச்சிடுறோம்னு அர்த்தம். இன்னொத்தனோட நான் சண்டை போடலாம், ஜெயிக்கவும் ஜெயிக்கலாம், ஆனா நானே மூணு பேராயிண்டு, என் மனசே ஒன்று நினைச்சிருந்து, என் வார்த்தையே இன்னொன்று பேசிருந்து, என்னுடைய கையே இன்னொன்று பண்ணியிருந்ததுன்னா மன அழுத்தமும் ஆரோக்கிய கேடும் தான் வரும். இந்த மூணையும் நமக்குள்ள ஒன்னா இருக்கிறதுக்கு பழகினுட்டோம்னால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆரம்பிக்கும் போது சிரமமாகத்தான் இருக்கும். இதிலிருந்து என்ன நாம தெரிந்து கொள்ளலாம்னா, இந்த மூணையும் ஒன்னாக்கிட்டோம் ஆனந்தமா வாழலாம். எப்படி ஆக்கிறது, மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியறதா, சொல்றது எல்லாத்தையும் செய்ய முடியறதா, இது ஒண்ணு நடக்கிறதா தெரியலையேன்னு தோணும். இதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கு, என்னன்னு யோசிச்சு பாருங்க. எதை கண்டிப்பா நம்மால உடம்பால செய்ய முடியுமோ அதை மட்டும் பேசுங்க, இதை மனசுலேருந்து வராதிங்க. ஏன்னா மனசு கண்டதை நினைச்சிரும், நினைச்சது எல்லாத்தையும் பேச முடியாது, பேசினதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப ஒரே வழி, எதெல்லாம் நம்மால செய்ய முடியுமோ அதை மட்டும் பேசணும், எதது பேச முடியறதோ அதை மட்டும் நினைக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துடணும். நினைச்சதெல்லாம் பேசணும்னு வச்சுக்காதீங்க, எதை பேச முடியுமோ அதை மட்டும் நினைக்கிறதுன்னு வச்சுக்கணும். பேசினது எல்லாத்தையும் செய்யணும்னு வச்சுக்க வேண்டாம், எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் பேசணும்னு வச்சுக்கணும். ஆக மொத்தத்துல ரொம்ப குறைச்சலா நம்மால முடிஞ்சது செய்கை, அந்த செய்கை அளவுக்கு வாயை குறைச்சிக்கணும், அந்த வாய அளவுக்கு மனசை குறைச்சுடணும். அப்ப மனசுல நிறைய இடம் வந்து போயிடுமே, என்ன நாங்க செய்ய போறது ரொம்ப குறைச்சல், அதை மட்டும்தான் பேசணும்னு விட்டீர், அதை மட்டும்தான் நினைக்கணும்னு விட்டீர். அப்ப மனசு நினைக்கிறதுக்கே ஒண்ணுமே இருக்காது. என்ன அந்த நிலை வந்தா தான் அது பகவானை நினைக்கும். அது ஏன் அவரை நினைக்காம கண்டதை நினைச்சிட்டு இருக்குன்னா, என்னவனா நினைக்கலாம்னு அதுக்கு அத்தாட்சி கொடுத்துருக்கோமோ இல்லையோ, எதை பேச முடியாதோ எதை செய்ய முடியாதோ தேவையில்லாம அத்தனையும் அது நினைச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த நினைவை குறைச்சி விட்டுட்டோம்னா மனசுல இடவழி அதிகமா போடும், அந்த அதிகமான இடத்திலே பெருமான் வந்து அமருகிறான். அவர் அந்த நினைவுக்கு வந்துட்டார்னா தன்னோட ஒத்ததல்லாத எல்லாத்தையும் வெளியில தள்ளிடுவார். சில இடம்லாம் இருக்கு, நம்முடைய வீட்டை வேற யாரானு வந்து ஆக்கிரமிச்சு விட்டாள்னா அதுக்குன்னு சில பேர் இருக்கா, அவளை போய் நாம பிடிச்சு ரெண்டு காசு கொடுத்தோம்னா கண்டிப்பா வெளியில சொல்லி விட்டுருவா. அவர்கள் எல்லாரும் பகவானுடைய கட்சி. ஏன்னா நம்ம மனசுல கண்ட நினைவு இருந்ததுன்னா அது நம்ம வீடு குடுத்தனத்திலேருந்து ஆளை வெளியில அனுப்பிச்சாகணும், இப்போ அவரோ போக மாட்டேன்னு சண்டித்தனம் பண்றார், அப்ப பகவான் இடத்துல போய் சரணம்னு சொல்லுவோம். கவலைப்படாதே, அந்த வீட்டுல நான் வந்து உட்காண்டேன்னா இவாள்லாம் வெளியில போடுவா அப்படின்னு நமக்கு சொல்லுவார். ஆனா இங்க ஊர்ல அந்த மாதிரி பண்றவாள் நம்ம வெச்சின்னு இருக்க முடியோ, பகவானை வெய்யவே முடியாது. அவர் வந்து உள்ள உட்காந்து தடியடி பிரயோகம் பண்ணி எல்லாரையும் வெளியில தள்ளிடுவார். அது போனாத்தான் இந்த மனசு நிர்மலமாக ஆகும். ஆக எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் பேசி, எதை பேசுகிறோமோ அதை மட்டும் மனதாலே நினைக்க வேண்டும். இதை சத்தியம்னு கொண்டாடுறார். இந்த சத்தியம்தான் ஸ்வர்க்கத்துக்கே ஆஸ்பதம், ஸ்வர்க்கம் நிலைநிறுத்தது இதனாலே என்னும் பார்த்தோம். சத்தியம் பரம், பரகும் சத்தியகம், சத்தியன சத்தியமே மிக உயர்ந்தது, அதை காட்டிலும் சத்தியமே உயர்ந்தது, லோகமத்தனையும் சத்தியத்தை தான் ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்று 48வது கேள்வி பதில். 49வது கேள்வி, கிம் ஸ்விது ஏகபதம் சுகம், சுகமாக இருப்பதற்கு ஒரே வழியாது. பதில் சொன்னார், சீலமேகபதம் சுகம், நல்லொழுக்கம், நன்னடத்தை, நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம் இருத்துனுடுத்துனா சுகத்துக்கு அதான் ஒரே வழி. ஒழுக்கத்தோடே வாழ்ந்தால் சுகமாக வாழலாம், ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்தால் துக்கப்பட்டுத்தான் வாழ்வோம். நல்லொழுக்கம்ங்கிறது சாஸ்திரம் எதை செய்யன்னு சொல்லித்தோ அதை செய்யறது நல்லொழுக்கம், சாஸ்திரம் எதை செய்யாதேன்னு சொல்லித்தோ அதை செய்யாமல் இருக்கிறது நல்லொழுக்கம். சாசனாது சாஸ்திரம், வேதங்கள் எல்லாம் என்னதை செய்யாதே அப்படின்னு நம்மை விதிக்கும். இப்படி வச்சுப்போமே, நம்ம தீர்த்தமாடிட்டு தான் சாப்பிட வேண்டும், ஸ்நாத்வா புஞ்சீத, இது வேதம் நம்மளை சொல்றது. ஒரு சாதாரண ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோமான்னு முதல்ல பார்ப்போம். ஸ்நாத்வா புஞ்சீத, குளிச்சுட்டு சாப்பிடு,
ரொம்ப நாளா தமிழ்லையும் எழுதி வச்சிருக்கா. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. அப்ப குடிச்சிட்டு சாப்பிடணும்னு அளவு இல்லையோ? வேத மதத்தான் சொல்லித்து ஸ்நாத்வா புஞ்சீத. எந்த வேத வாக்கியத்தை எடுத்தினாலும் குளின்னு எங்கேயுமே சொல்லாது, சாப்பிடுன்னு எங்கேயுமே சொல்லாது. நமக்கா எது தெரியுமோ அதை வேதம் சொல்லியே கொடுக்காது. எதுல நமக்கு சந்தேகம் வருமோ அங்க மட்டும்தான் வேதம் பேசும். ஏன், நமக்கு குளிக்க தெரியாதா தெரியுமான்னு கேட்டா வேறவ எடுத்தா தானே குளிச்சுட்டு போறோம். இதுக்கு வேதம் வந்து சொல்லி கொடுக்கணுமா? சரி, பசி சாப்பிடுவோம்னா பசிச்சா நாமே சாப்பிட்டு போவோம். வேதம் சொல்லாமலே நாலு வேளை சாப்பிட்றாரு. இன்னும் அது வேற சாப்பிடுன்னு சொல்லியிருந்ததுன்னு வச்சுங்கோ, இவர் சாப்பாட்டை தவிர வேற வேலையே பார்க்க மாட்டார். அதனால குளின்னு வேதம் சொல்லாது, சாப்பிடுன்னு வேதம் சொல்லாது.